सर्ववेदांत सिद्धांत गोचरम तमगोचरम गोविंदम परमानंदम सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः पेज नंबर 253 419 ஸ்லோகம் வைராக்யஸ்ய பலம் போதஹ போதஸ்யோபரதிஃ பலம் स्वानन्दानुभवाशान्तिः एषैवो परते फलम् यद्युत्तरोत्तराभावः पूर्वः पूर्वं तु निष्फलम् निवृत्तिः परमा तृप्तिः आनन्दोऽनुपमः स्वतः दृष्टदुःखेष्वनुद्वेगः विद्यायाः प्रस्तुतं फलम् यत्कृतं भ्रांतिवेलायां नानाकर्मजुगुप्सितं पश्चान्नरो विवेकेन तत्कथं कर्तुमर्हति ஜீவன் முக்தி ஞான பலன் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். ஞான யோகத்திற்கு உடைய ஞான யோகத்துடைய பலனாக அமையக்கூடிய இந்த முக்தி மோக்ஷம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஸ்ரவண மனநத்தில் நிதித்தியாசனத்து மூலியமாக ஞானம் ஞான நிஷ்டையானது நமக்கு ஏற்பட்டு எந்த ஸ்வரூபத்தை பற்றி துவம்பத தத்பத அப்படி விசாரம் பண்ணி அதோடைய ஐக்கிய போதகம் அதோடைய ஐக்கிய விஷயம் எந்த பேதத்தில் நான் பகவான் ஜெகத் அப்படிங்கிற இந்த திரிபுட்டி இந்த பேதத்தில் அதனால் துவைதம் அதனால் சம்சாரம் இது எல்லாம் முழுமையாக நீங்குவது மூலியமாக நான் ஒரு லிமிட்டெட் பர்சன் நான் ஒரு லிமிட்டெட் பீயிங் நான் ஒரு லிமிட்டெட் என்டிட்டி ஐ எம் த இன்சிக்னிஃபிகண்ட் ஐ எம் த ஸ்மால் இப்படின்னு நான் என்கிற விஷயத்திற்கு எல்லா விதமான லிமிட்டேஷன்ஸை இது எல்லாம் கற்பனையாக ஆரோபிதமாக இருந்தது எப்படி சாயங்காலத்தில் அந்த மரத்தடியில் இருக்கிறது வந்து இந்த பூமாலை அப்படிங்கிறது சரியாக தெரியாமல் அது ஒரு சர்ப்பம் என்று அந்த பூ மாலையின் மேல் ஆரோபிதம் செய்து அந்த சர்ப்பம் என்னுடைய அஞ்ஞானத்தினால் தோற்று வைக்கப்பட்டுள்ளது அதனால் அதில் அது அதன் மேல் ஏற்பட்டிருக்கக்கூடிய பயம்
அதனால் பல விதமான அந்த பக்கமே போகாமல் இப்படி பல விதமான இந்த உதாரணத்தை பொறுத்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம். அப்போ இந்த கஷ்டத்திற்கு நிவர்த்தி என்ன அப்படின்னா, இதிலிருந்து எப்படி இந்த கஷ்டத்திலேருந்து விடுபடுவது என்றால், பாம்பை அடித்து கொல்ல முடியாது. உண்மையான பாம்புனா பண்ணிடலாம், பாம்பாட்டியை கூப்பிட்டு பண்ணிடலாம். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, இந்த பயம் நீங்குவதற்கு ஒரே ஒரு வழி தான் பாசிபிள், இந்த சம்சாரம் நீங்குவதற்கு. அங்கே இருக்கக்கூடியது கயறு அல்லது அந்த மாலை அப்படின்னு தெல்ல தெளிவான அறிவினால் மட்டுமே பாம்பு அப்படிங்கிற தவறான அந்த கற்பனையான விஷயம் நீக்கப்படுகிறது. அது நீங்கினதுனால பாம்பினால் விஷப்பாம்பு, பயப்படுத்துகிற பாம்பு அப்படிங்கிற எல்லா விதமான அதற்கு விளைவாக இருக்கக்கூடிய எல்லா சம்சாரமும் நீங்குகிறது, ரைட்? அதே போல் துவைத்தம், நான் இந்த சரீரம் மனசு அப்படிங்கிறத எண்ணி நான் ஆத்மா என்று தெரியாமல், அந்த ஆத்மா பிரம்மன் என்று ஆத்மஸ்வரூபத்தை உணராமல் இருப்பதனால் நான் வேற, ஜெகத்து வேற, இது வேற அப்படிங்கிற தொடர்ந்து இந்த அஞ்ஞான அத்தியாசத்தில் இருப்பதே சம்சாரத்திற்கு காரணம். இது நீங்குவதற்கு ஒரே வழி அறிவு, ஞானம். அதுக்கு தான் நம்ம வந்து விடாப்புடியாக ஒரு கிளாஸ் விடாமல் வந்துட்டுருக்கோம். அண்ட் அதோடைய பிரயோஜனமும் நமக்கு நிறைய தெரியும். நிறைய இன்டலெக்சுவல் லெவலில் கிளாரிட்டி இருக்கும். இப்போது நிறைய சிந்திக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கிறது. முக்கியமாக கிரைசிஸ் சிட்டுவேஷனில் இந்த விதம் இந்த விஷயம் வந்து அடைந்த அறிவு வந்து பிரயோஜனப்பட்டுருத்தோம்னா, ஞாபகத்திற்கு வந்து விட்டது என்றால், அங்கே வந்து சமாளிக்கிறது ஒரு மாதிரி சுதாரிச்சுண்டு இருக்கிறது, அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன எந்த ஒரு கிரைசிஸ் நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன ஆகிறது, அதோடைய ஜோல்ட் ஃபஸ்ட்டு நம்மளால் ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும் அதை தாங்கி, அப்பா என்னடா அது அப்படின்னு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த விஷயத்தில் வந்து நம்ம மேனேஜ் பண்ணி இது பண்ணி வருவோம், கரெக்டாக. ஆனால் இந்த அறிவினால் நமக்கு என்ன ஆகிறது, ஞானத்தினால இல்லையா, சர்வாத்ம பாவான்னு பார்த்தோம், பிரம்ம பாவன்னு பார்த்தோம். அப்போ இருப்பது ஏக வஸ்து, அது என்னுடைய ஸ்வரூபம்தான், இந்த சரீரம் மனசு எல்லாம் வெறும் தோற்றம், மித்யா அப்படிங்கிற விஷயத்தினால் என்ன ஆகிடுறது, ரொம்ப சிம்பிள், எதற்குமே தேவைக்கு அதிகமாக, நல்ல வார்த்தையை கவனிச்சுக்கோங்க, தேவைக்கு அதிகமான சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். எப்படி நமக்கு தேவைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறது தெரியுது அப்படின்னா, அப்படியே அந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய பூகம்பமாக இருக்கும் நம்ம மனசில். அது எப்படி பண்ணுறது, இது எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, சாதாரணமாக பண்ண வேண்டிய விஷயம் சரி தவறு அது அந்த விஷயம் கூட நமக்கு தெரியாமல் அந்த பிரச்சனையில் அவ்வளோ ஆழமாக அவ்வளோ விஷயமாக நம்ம போய் மாட்டின்ருவோம். புரியுறதா? அப்போது ஞானத்துடைய பலன் அல்லது ஞானத்தினால் என்ன ஏற்படுகிறது என்றால், ஃபண்டமெண்டலாக தேவைக்கு அதிகமாக ஒரு முக்கியத்துவமோ சிக்னிஃபிகன்ஸோ அதுக்கு ஒரு ரியாலிட்டியோ நம்ம ஆட்ரிபியூட் பண்ண மாட்டோம். ஸோ வேதாந்தம் என்ன பண்ணுறது, எது எவ்வளோ உண்மை அப்படின்னு காட்டி கொடுக்கறது. அனுபவத்திற்கு அனுபவம் ஓரளவுக்கு தான் உண்மை. அனுபவம் எல்லாமே இந்த என்டையர் பிரபஞ்சம், ஜாகிரத் பிரபஞ்சம் உட்பட இந்த எல்லாமே எப்படி இருக்கிறது அப்படின்றால், அதோட உண்மை வியாபாரிக சத்தியம். ஒன்லி ஃபார் எவ்வளோ டிரான்சாக்ஷனல் பர்பஸஸுக்கு எவ்வளோ உண்மையோ அவ்வளோ உண்மை. அதுதான் அப்சல்யூட், அதுதான் பேருண்மையா அப்படின்றால் அப்படி இல்லை. எப்படி கனவு, எப்படி வந்து கனவு கனவு நேரத்தில் அந்த விவகாரத்திற்கு எவ்வளோ உண்மையோ, அதே போல் மிச்ச விழுப்பு நிலையில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், இந்த விவகாரம் எல்லாம் அவ்வளோவே உண்மை. அப்போ எது பேருண்மை, எது உண்மைன்னா, எல்லா காலத்திலையும் எது இருப்பதோ அது உண்மை.
வந்து டோட்டல் விஷன் நம்ம கிடைக்காது. அதனால் எனி சிட்டுவேஷன், எனி பிரச்சனை என்ன வந்தாலும் இதோடைய இதுக்கு இவ்வளோதான் ரியாலிட்டி. இந்த சரீரம், இந்த விவகார அவ்வளோ அளவுக்கு தான் அதற்கு ரியாலிட்டி. அதுக்கு என்ன பண்ணணுமோ, எவ்வளோ செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு, முக்கியமாக இந்த அறிவுனால என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த பிரச்சனைக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்க மாட்டோம். அந்த பிரச்சனையை கொண்டு, அந்த சூழ்நிலையை கொண்டு நான் என்கிற அடையாளம் அங்கே ஏற்படாது, நான் என்கிற ஐடென்டிஃபிகேஷன் அங்கே ஏற்படாது, அகங்கார மமக்காரம் அங்கே நான் என்கிற விஷயத்தில் இருக்காது. நான் இந்த பிரச்சனைக்கு ரெஸ்பான்சிபிள், நான் இந்த இவனுக்கு இது பண்ணணும் அப்படின்னு என்னை அப்படியே நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு அப்படியே லிமிட்டடாக நான் ஏன் எப்படி இருக்கேன் அப்படி இப்படி இப்படின்னு நிறைய டிப்ரெஷன் சப்ரெஷன் மோடுக்கு போகாமல், இதை இப்போ இதை செய்யணும், இதை ஹேண்டில் பண்ணணும், இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அங்கே என்ன செயல் என்ன இயங்கப்படணுமோ அது மட்டுமே நடக்குமே தவிர, தேவைக்கு அதிகமாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜெகத்திற்கு ரியாலிட்டி கொடுக்க முடியாது. இந்த ஞானத்தினால் எப்படி கேட்குறார், எப்படி இதற்கு ரியாலிட்டி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயமாக ப்ரெசன்ட் பண்ணுறார். அதில் முக்கியமாக டோட்டல் விஷன் நமக்கு கொடுத்தார். இப்படி கர்மயோகத்தல் மூலியமாக விவேக வைராக்கிய சாதன சதுஷ்டயத்தை அடைந்து வைராக்கிய வைராக்கியஸ்ய அப்படிங்கிறார். அப்புறம் அந்த சாதன சதுஷ்டயத்தினால சிரவணம் மனநதமானது பண்ணு போதஸ்ய போதம் அறிவு நமக்கு கிடைக்கிறது. அந்த அறிவினால் உபரதிஹி, போதஸ்ய பலம் உபரதிஹி. அப்போ இத்தனை நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து என்ன, எல்லா விதமான செயல்கள் என்ன, இதெல்லாம் பண்ணுவதனால நான் திருப்தி அடைவேன், இதெல்லாம் பண்ணி நான் ஒரு பெட்டர் ஆகிடணும், நான் ஒரு இப்படி இருக்கேன் இப்படி ஆகிடணும் அப்படி ஆகிடணும், நான் என்னை பூர்த்தி பண்ணிக்கணும், நான் திருப்திப்படுத்தி கொள்கிறேன், அதற்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு ஒரு என்ன ப்ரெஷருடன் ஒரு ஒரு விதமான உள்ளே இருக்கக்கூடிய என்ன ஒரு இதுக்கு இதோடு சேர்த்து இதெல்லாம் நடந்துட்டால் எனக்கு ஐ எம் த கம்ப்ளீட் அப்படிங்கிற பாவம் இல்லாமல் பண்ணுவதே அது ஒரு விதமான என்ன ஒரு துறவாக அல்லது விட்ராயலாக எது சர்வ வேதாந்த சித்தாந்தத்தில் நியாசம் சந்நியாசம்னு சொல்லப்படுகிறதோ இல்லையா, அது இங்கே உபரதிஹி ரிலாக்ஸ்டுன்னு சொல்கிறது. சாதாரணமாக சொன்னால் ரிலாக்ஸ்டு. இங்கே என்ன அப்படின்னா என்ன, இதனால் எனக்கு ஒரு பூர்த்தி கிடைக்கிறது, திருப்தி கிடைக்கிறது அப்படிங்கிற ப்ரெஷர் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் ஃப்ரீடத்தோட செய்வது. விவகாரத்தில் ஈடுபட்டால் எல்லா விதமான செயல்களில் ஃப்ரீடமாக இருப்பது. அப்படி இல்லையா, இதெல்லாம் எனக்கு இருக்கணும் இதெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு எந்த விதமான இன்டர்னல் ப்ரெஷர் இல்லாமல் இன்டர்னல் ரிலிஜரோட ஃப்ரீடமோடு இருப்பது. என்ன நகர்ந்தாலும் நிகழ்நிலாலும் இன்னர் லிஷரோட கிடைக்கக்கூடிய விஷயம் உபரதிஹி அல்லது ஞான நிஷ்டைன்னு எது சொல்லப்படுகிறதோ அந்த ஞான நிஷ்டையோடைய பலன் இத்தனை நேரம் நம்ம பேசினோமே அது உபரதிஹி. அந்த உபரத்தினால் என்ன அப்படின்னாக்கா, ஞான நிஷ்டையினால் ஜீவன் முக்திஹி அல்லது நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு பூர்ணஸ்வரூபம், பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சதே, பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே அகமேவ அவசி, எது இருப்பது பூர்ணமே, அந்த பூர்ண வஸ்து அகம் அப்படின்னு கிருத்தகிருத்யா எல்லாம் செய்து முடித்தவன், இது எல்லாம் சொல் எல்லாத்தையும் நான் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறோம் இல்லையா. அப்படி போல் நான் அகம் அப்படிங்கிற சப்தத்திற்கு லட்சியார்த்த பூர்வமாக எதை உணர்கிறோமோ அது என்ன கொடுக்கறது நமக்கு, பூர்ணத்துவ பர சாந்தியை கொடுக்கிறது, நிரந்தரமான சாந்தியை கொடுக்கிறது. எதை, என்னை முழுமையாக உணர்வது மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், வித்யாயாக பிரசுத்தம் பலம். இந்த பலம் என்ன பண்ணுறது, இந்த உபரதியை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நிவர்த்திகி அப்படிங்கிறார். எது நிவர்த்திகி அப்படின்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல் பைண்டிங் வாண்ட்ஸ். அதை உபரத்தியே ஃபர்தராக எப்படி சொல்ல வராருங்க, ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல் பைண்டிங் வாண்ட்ஸ், எனக்கு இது வேணும், இது கிடைப்பது மூலியமாக எனக்கு ஒரு சந்தோஷம், நான் சந்தோஷம் அடைகிறேன், நான் திருப்தி அடைகிறேன்,
நான் ஃபுல்ஃபில் ஆகிறேன் அப்படிங்கிற என்ன விஷயமானது, நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு இந்த சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது. வெளியில் ஒரு விஷயத்தினால நான் ஃபுல்ஃபில் ஆகிறேன் அப்படிங்கிறது வந்து தவறான விஷயம். அதிலேருந்து விடுபடுவான், அதுவே உபரதிகி நிவிருத்திகி பரமா திருப்திகி. இல்லையா, பெண்ண பலன் சொல்கிறாரு, எல்லா விதத்திலையும் எல்லா விஷயத்திலையும் பரம திருப்திகி, திருப்தி ஸ்வரூபா, ஆனந்த அனுபமா, ஆனந்த அனுபமா. எப்படிப்பட்ட ஆனந்தம், ஆனந்த ஸ்வரூபம், அளவற்ற லிமிட்லெஸ் ஹாப்பினஸ். லிமிட்லெஸ் ஹாப்பினஸ்ஸு எதனால், எப்படிப்பட்ட விஷயம், அறிவுனால. பூர்ணத்துவத்துடைய வெளிப்பாடு மனசில் எப்படி அனுபவிக்க முடியும் இல்லையா, ஞான பலத்தை மனதளவில் அனுபவிக்க முடியும். புரியறதா, பிரம்மத்தை அனுபவிக்க முடியாது. பிரம்ம ஞானத்துடைய பலனாக இருக்கக்கூடிய விஷயம் அகண்டாகார விருத்திகளாக மனசில் ஏற்படுகிறது இல்லையா. ஒரு ஒரு விருத்தியும் பிரதிபோத விதித்தம் அகம், நான் 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 நான்னு ஒரு ஒரு விருத்தியில் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டிருக்கிறேனே, அந்த நான் பிரம்மஸ்வரூபம். பிரம்மஸ்வரூபம்னு தெரிவது மூலியமாக ஒரு ஒரு விஷயத்திலையும் தொடர்ந்து வந்து மனதில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்கள் ஆனந்த விருத்தியாக இருக்கிறது, எந்த லிமிட்டேஷனுக்கும் உட்படாத. புரியறதா, ஆனந்த அனுபவகா, ஞானத்தினால் ஞான பலனானது மனதில் அனுபவிக்கப்படுகிறது. அது அளவற்ற நிபந்தனையற்ற இல்லையா, அப்படிப்பட்ட ஆனந்த ஸ்வரூபம். அதனால் என்னது, திருஷ்ட துக்கேஷு அனுத்வேகா, எல்லா விதமான பிராரப்தம் இந்த சரீரம் உபாதிக்கு என்னெல்லாம் நிகழ்வு ஏற்படுகிறதோ எல்லா விதமான மாறுதல் எல்லாமே என்ன, அதில் என்ன வேணால் நடக்கட்டும், ஆனால் அது என்ன எந்த விதத்திலையும் பாதிக்காது இல்லையா. உடம்பில் எப்படிப்பட்ட ரோகம் வரட்டும், மனசில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓட்டங்கள் இருக்கட்டும், ஐ ஆம் த அன்அஃபெக்டட். ஏன்னா உடம்போடைய மாறுதலுக்கும் மனதோடைய மாறுதல்களுக்கும் நான் சாட்சி பிரம்ம சைத்தன்ய ஸ்வரூபம். அதனால் அனுத்வேகம், இந்த விஷயத்தினால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், சாரோ, ஆங்ஸைட்டி, டென்ஷன், இது எல்லாமே நேச்சுரலாக இருக்காது. புரியறதா அப்படின்னு சொல்கிறார். அப்போது என்ன, இந்த நான் எனக்கு இதெல்லாம் பண்ணுவது மூலியமாக எனக்கு திருப்தி, ஐ ஆம் த ஃபுல்ஃபில்டு, இதனால் எனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இங்கே காமிய கர்மா அப்படின்னு சொல்கிறார். அப்போது எது பைண்டிங் கர்மா, எது காமிய கர்மா அப்படின்னா, இதனால் எனக்கு பூர்ணம், இதனால் எனக்கு திருப்தி, அதனால் 421 அதுவும் இருக்காது. அப்போ ஞானி செய்யக்கூடிய கர்மா எப்படி, முழுமையாக கருணா கட்டாட்சம், கம்பேஷன், லவ், அன்கண்டிஷனலாக செய்யக்கூடிய விஷயம். இது அஜ்ஞானத்து விளைவாக, அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறார், அஜ்ஞானத்து விளைவாக அபூர்ணம் நான் நினச்சிண்டு அபூர்ண நிவர்த்திக்காக காமத்தை பூர்த்தி பண்ணுவதற்கான செய்யக்கூடிய கர்மம் அல்ல. பூரணத்துவத்தில் அகம் அப்படின்னு உணர்ந்து அதில் நிலைத்து இருந்து, புரியறதா, பூர்ணத்துவத்தினால் செய்யக்கூடிய கர்மம் அன்கண்டிஷனல் பியோர் லவ் அப்படி சொல்லப்படுகிறது. ஆனால் ஞானத்திற்கு முன்னாடி நானா கர்ம பிராந்தி வேலாயாம், இது தெரியாமல் என்னை பற்றின பூரண அகம் அப்படிங்கிற அறிவு ஏற்படுவதற்கு முன்பு செய்யப்பட்ட கர்மம் எல்லாம் எப்படி இருந்தது, டீட்டெயிலாக அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறாரு. அது எல்லாம் பிராந்தி, பிராந்தி. ஏன்னா கர்த்திருவ பாவம், ஐஎம் த அகங்காரா அப்படிங்கிறத ப்ரிடாமினாக அந்த ஐ நோஷன் இருந்ததுனால செய்யப்பட்ட கர்மம், அந்த கர்மம் எதனால் காமத்தை பூர்த்தி செய்வதற்காக, அது எல்லாம் எப்படி ஆகிவிட்டது, அது எல்லாம் அஜ்ஞானத்துடைய விளைவாக வந்திருக்கக்கூடியது. நானா கர்மா மோகாஷா மோக கர்மான மோக ஜானா மோக விசேதசா இல்லையா. அப்போது இல்லையா,
இது எல்லாமே செய்யப்பட்ட எல்லா கர்மமும் எல்லா விஷயமும் என்ன எல்லாமே தவறான எண்ணத்தை கொண்டு கர்த்தத்துவம் போக்திருத்துவம் டோட்டல் மிஸ்டேக் அது அஞ்ஞானத்தோட விளைவாக இருக்கிறது அது எல்லாம் நீங்கி விடும் அதனால என்ன ஜுகுப்சிதம் இல்லையா காமிய கர்மம் மட்டுமல்ல சப்போஸ் ஏதாவது தெரியாம தெரிஞ்சோ தெரியாமலையோ பலவிதமான சான்றோர்கள் தூழப்படுத்தக்கூடிய சான்றோர்கள் நிந்திக்கக்கூடிய கர்மங்களாக ஏதாவது செய்திருந்தா கூட இல்லையா ஏன்னா ஆக்ஷன் ராகத்வேஷத்தினால நிறைய ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் வருது இல்லையா அது எல்லாம் எப்படிப்பட்டது அதர்மமாகிறது ராகத்வேஷத்தை பேஸ் பண்ணி தர்மத்தின் கோடு ராகத்வேஷத்தினால தர்மத்துடைய கோட்டை ரொம்ப சுலபமாக தெரியாமையே தாண்ட முடியும் அதனால் நேச்சுரலாக முக்காவாசி நேரத்தில் ராகத்வேஷத்தை உட்பட்டிருக்கிற கூடிய காரியமானது அதர்மம் அதர்மத்தில் முடியும் இங்கே ஜுகுத்சுப்திம் அப்படின்னா அப்படி பிராந்தி அஜ்ஞான அத்தியாசத்தினால இந்த பிராந்தியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சப்போஸ் அப்படியெல்லாம் நிகழ்ந்தது என்றால் அதுவும் இருக்காது என்ன சொல்கிறாரு ஞானியால் நேச்சுரலாக கிஞ்சித்தும் அதர்மம் செய்ய முடியாது incapacity to do adharma paschad naraha tat kritam kartum arhati இப்ப ஞானத்திற்கு பிறகு இப்படிப்பட்ட ராகத்வேஷத்துக்குட்பட்ட கர்மாவும் காமிய கர்மாவும் அல்லது நிஷித்த பிராயச்சித்த காமிய கர்மா தத் கர்த்தும் அர்ஹதி எப்படி அவனுக்கு அருகதை இருக்க முடியும் அது பண்ணுறதுக்கு ஞானிக்கு இந்த ஞான பலனாக காமிய நிஷித்த பிராயசித்த கர்மா பண்ண முடியாது கர்மாவே பண்ண முடியாது ஆக்சுவலி ஏன் டோட்டல் கர்த்திருத்துவ போக்திருத்துவ நிவர்த்தி அகம் கர்த்தா அகம் அகர்த்தா இது நிஷ்டா அகம் அப்போக்தா இது நிஷ்டா அப்படின்னு இது மட்டும் போன கிளாஸோடைய சம்மரி 422 विद्या फलं स्यात् सतो निवृत्तिः प्रवृत्तिरज्ञानफलं तदीक्षितम् तज्ज्ञानयोर्यन्मृगतृष्णिकादौ तज्ज्ञनयोर्यौ तृष्णिकायौ नो चेद्विधां दृष्टफलं किमस्मात् இங்க என்ன அப்படின்னா அசம்சாரி எப்படிப்பட்ட ஞான பலத்தை அசம்சாரி அப்படின்னா யார் ஞானியோ அந்த பலன் என்ன அப்படிங்கிற இண்டிகேட்டர் என்ன சம்சாரி அப்படிங்கிற விஷயத்திற்கு சம்சாரி எப்படிப்பட்ட பலன் அனுபவிப்பான் ஞானி வந்து அல்லது அசம்சாரி வந்து அசம்சாரி வந்து ஞான பலத்தை அனுபவிக்கிறான் சம்சாரி வந்து அஞ்ஞான பலத்தை அனுபவிக்கின்றான் அதை எப்படி இங்கே சொல்கிறாரு பிரவிருத்தி நிவிருத்தி பிரவிருத்தி நிவிருத்தியை வைத்து சொல்கிறார் அப்போது பெனிஃபிட் வித்யா பலஹா அசதா நிவிருத்திஹி ஸ்யாத் அப்போது ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் பண்ணி முடித்திருக்கக்கூடிய இந்த ஞானி ஞான நிஷ்டையானவன் என்ன ஆகிறது அப்படின்னா அசதா நிவிருத்திஹி எது அசதா எது அசதா எதுன்னு சொல்கிற இல்லையா அது அசதா நன்னா விளக்கம் சொன்னேல் போங்கோ அசதா நிவிருத்திஹி அப்படின்னா இந்த சர்வ பிரபஞ்சம் ஈரேழு 14 அண்டம் சராச்சரம் பேரண்டம் எல்லாம் அசதான்னு ஒரு சொல்லில் போட்டுட்டார் அதை நம்ம அது அப்படி சொல்கிறோம் இந்த கான்டெக்ஸ்டில் அப்போது என்டையர் அனாத்மா ஷரீரம் ஷரீரத்ரயம் சகித பிரபஞ்சத்ரயம் இது எல்லாமே அனாத்மா இது எல்லாமே அசதா நிவிருத்திஹி நிவிருத்திஹி அப்படின்னா ந பிரவிருத்திஹி
என்ன என்ன வார்த்தை அது வால்யூம்னஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன டிக்ஷனரி மீனிங் வால்யூபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் டிக்ஷனரியில் கேருலஸ் ஐயோ கேருலஸ் வார்த்தைக்கு தெரியலையே கேருலஸ்னு போய் பார்த்தா வால்யூபிள் ஆ இப்போது வால்யூபிளுக்கு அர்த்தம் தெரியல கேருலஸுக்கும் அர்த்தம் தெரியல இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரி பார்த்தா இன்னொரு ஒரு வார்த்தையை போய் தேடினா அதுக்கும் அர்த்தம் தெரியல சரி இது எனிவே இதை சொல்லிட்டேல எதுக்குன்னாக்க டாக்கட்டிவ்னு அப்படின்னு அர்த்தம் இது ரெண்டுத்துக்கும் வார்த்தைக்கும் டாக்கட்டிவ் சொல்லாமே நீங்கள் நிறைய புரியுறதா அப்போது இந்த மெம்லாம் பார்த்துருப்பேன் ஒரு 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 தலைவர் வந்து அவருடைய ஆங்கிலம் வந்து எப்படி எல்லா இடத்துலையும் பேசுகிறார் அப்படின்னு அவர் பேரை இங்கே சொல்ல வேண்டான்னு இல்லையா நிறைய பார்த்துருப்பேன் ஒரு பார்ட்டியில் இருக்கக்கூடியவர்கள் கேரளாவை சார்ந்தவர்கள் இல்லையா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இன்னொரு ஒரு வார்த்தை அசதகா சொன்னேன் அதுக்கு மித்தியான்னு சொல்கிறேன் அனாத்மா மித்தியான்னு சொல்கிறேன் அப்புறம் பிரவிற்த்தி நிவிற்த்திகின்னு சொல்கிறேன் நிவிற்த்திகிக்கு பிரவிற்த்தி இது எதுவுமே புரியலன்னு அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது ஏன் இது 422 ஸ்லோகம் அப்படின்னா என்ன அர்த்தம் முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா ஸ்லோகத்துடைய எசன்ஸ் சாரம் நமக்கு நன்கு புரிந்திருக்கும் சரி அதனால் நிவர்த்திகினா பிரவர்த்தி ரஹிதா எது பிரவர்த்திகி அப்படின்னா என்னுடைய திருப்திக்கு நான் என்னை படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் மிஸ்டேக்கு நம்பர் ஒன் அதனால் இந்த திருப்தியானது வெளியில் பலவிதமான கர்மங்களில் பலவிதமான இச்சா பூர்த்தியினால் ஏற்படுகிறது அப்படின்னு லோ 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 லோன்னு ஓடுவது பிரவிற்த்தி அது மட்டும் இல்லை என்னுடைய திருப்திக்கு என்னுடைய பாதுகாப்புக்கு இந்த சாரமற்ற அனித்திய அசார இந்த அனாத்மா பிரபஞ்சத்தின் மேல் சார்ந்து இருப்பது ஒரு நிரந்தர சந்தோஷத்தை நிரந்தர நிம்மதியை இந்த உலகத்திலிருந்து உலகம் சொன்னால் இப்படியே இங்கேருந்து வெளியில் சொல்லக்கூடாது உடம்பையும் மனசையும் சேர்த்துக்கணும் அதில் அதில் சார்ந்து இருப்பது ரிலையிங் ஆன் தி அன்ரிலையபிள் இந்த உடம்பினால் மனதினால் இந்த உடம்பு மனசு நன்னாக இருந்தால் நான் நன்னாக இருக்கேன் இப்படியெல்லாம் நினைப்பது அனாத்மாவின் மேல் இருக்கக்கூடிய என்ன தவறான சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்சி இந்த அனாத்மா விஷயம் மித்யா இல்லையா எது ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லையோ எது சார்ந்து இருக்கிறதோ எதற்கு சுயமான இருப்பில்லையோ எது வெறும் தோற்றம் மட்டுமே அனுபவத்திற்கு மட்டுமே இருக்கிறதோ அது மித்யா அந்த விஷயத்தின் மேல் சார்ந்து இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மை அறிவினால் ஏற்பட்டதில்லையா அதற்கு பேர் அசதகா நிவர்த்திகி அறிவினால் இந்த சார்ந்தின்மை இல்லாமல் இருப்பது இந்த சார்ந்தின்மை நீக்கப்பட்டுள்ள நிலை ஸ்டாப்பிங் தி டிபெண்டன்சி ஆர் தி ரிலையன்ஸ் ஆன் தி அனாத்மா ஆர் தி மித்யா பிரபஞ்சா இல்லையா சில வாக்கிங் ஸ்டிக்கு இல்லை இது ஒரு உதாரணம் இல்லை வாக்கிங் ஸ்டிக்கை கையில் வச்சுட்டு என்ன பண்ணுவா சில பேர் நடக்கிறதுக்கே வாக்கிங் ஸ்டிக் இருந்தாகணும் ஒரு ஒரு அடி வைக்கிறதுக்கு வாக்கிங் ஸ்டிக்கு அப்படி அழுத்தி அப்படி நடக்க முடியும் சில பேர் என்ன பண்ணுவா அந்த ஸ்டிக்கை கையில் வச்சுட்டு டக்கு டக்குன்னு நடப்பா அதனால் என்ன வாக்கிங் ஸ்டிக்கை கையில் பிடிச்சிண்டு அதை எப்போ தேவையோ அதை யூஸ் பண்ணிண்டு போகிறது ஒரு பக்கம் அது மேலே டோட்டலாக சார்ந்திருந்து பண்ணுறது ஒரு ஆஸ்பெக்ட் அப்போது உலகம் இந்த அனாத்மா சரீரம் மனசு உட்பட இது எல்லாமே நமக்கு அந்த வாக்கிங் ஸ்டிக்கை கையில் பிடிச்சிக்கிறது
கையில் பிடிச்சிக்கிறதுன்னு என்ன, அதை வச்சு அப்படியே நடக்கிறதில்ல. சில பேர் கையில் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக நடப்பா. அது மேலே டிபெண்டன்சி இல்லாமல் அதே நேரத்தில் எப்போ எவ்வளோ தேவையோ அதை பிரயோஜனப்படுத்துவது. அப்படி இருந்தோமேனால் நல்லது. அது மேலேயே சார்ந்திருந்து அதிலேயே அதுதான் எனக்கு எல்லாம் கொடுக்கும், அதுலேருந்து தான் எனக்கு எல்லாம் வேணும், இது இப்படி வரணும், அது அப்படி வரணும் அப்படிங்கிற இது எல்லாம் தவறான எண்ணங்கள் எல்லாம் என்ன நீக்கப்படுகினம். அதற்கு பேர் டிபெண்டன்சி இல்லாமல் இருப்பது. சைக்கலாஜிக்கலாக என்ன ஒரு டிபெண்டன்சி இல்லாமல் இருப்பது. அப்போது அதற்கு பேர் நிவர்த்திகி. புரியுறதா? அப்போது ஜென்ரலாக டிக்ஷனரி மீனிங்கில் வந்து விட்ராயல்னு சொல்லப்படுறது நிவர்த்திகி அப்படின்னா. இங்கே என்ன சொல்கிறது, இங்கே இன்னும் டீப்பாக வந்து சார்ந்தின்மை இல்லாமல் இருப்பதுன்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இப்போது இந்த ஞானி எதுக்கு சொல்கிறோம், அசம்சாரி ஞான பலத்தை எப்படி அனுபவிப்பான், இந்த சர்வ ஜகத்து எப்படி அவனுக்கு, இது வந்து வெறும் ஹோட்டல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் போல், இதுலேருந்து எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த கண்டிஷனும் கிடையாது, எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. ஒரு ஒரு நிகழ்வும் அது ரிலேட்டிவாக உலக திருஷ்டியில் இது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த கிளாசிஃபிகேஷன் அற்ற எல்லாம் ஒரு ஒரு நிகழ்வு, ஒரு ஒரு சீன், ஸ்க்ரீன் பிளே மாதிரி இருக்கும். இன்க்ளூடிங் அவனோட ஓன் பர்சனல் பாடி மைண்டில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ், அதனால் அதற்கு சார்ந்து இருக்கக்கூடிய அதற்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே ஸ்க்ரீன் பிளே. அந்த ஸ்க்ரீன் எவ்வளோ எல்லா ஸ்க்ரீன் வந்தாலும் எல்லா சீன் வந்தாலும் அந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்கிறது, அப்படியே இருக்கிறது. சரி, அதனால் நிவிருத்திகி அசதா, இந்த மித்யா பிரபஞ்சத்தின் மேல் என்ன அது வாசனா அளவில் இருந்திருக்கக்கூடிய அந்த சார்ந்தின்மை முழுமையாக நீக்கப்பட்டவனாக டோட்டல் ஃப்ரீடம் ஸ்வதந்திரா. அஜ்ஞானி எப்படி, பிரவிற்த்திகி அஜ்ஞான பலம் சியாத். பிரவிற்த்திகி அஜ்ஞான பலம் சியாத். பிரவிற்த்தின்னா என்னன்னு சொல்லிட்டேன். என்னது, லோ 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 லோன்னு ஓடுறான். இதில் அது கிடைக்குமா, இதில் அது கிடைக்குமா, இதனால் எனக்கு திருப்தியா, இதனால் நான் கம்ப்ளீட் ஆகிடுவேனா, இந்த உலகத்தை நான் இவ்வளோ யாகம் பண்ணி இவ்வளோ இது பண்ணி நான் அந்த உலகத்தில் அந்த பதவி அடைஞ்சிட்டேன்னா மோக்ஷம் என்ன, சாமீபியம் சாயுஜ்யம் சாரூபியம் சாலோக்கியம், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கிரேடேஷன் இருக்குது. பகவான் அந்த லோகத்திலேயே பகவானுக்கு எந்த ப்ராக்சிமிட்டியில் நம்ம இருக்கோமோ அவ்வளோ பெரிய மோக்ஷம். இதெல்லாம் தவறான கருத்துக்கள் இல்லையா? ஏன்னா இந்த உலகத்தினாலேயோ இல்லை இந்த உலகத்திலேருந்து வேறு உலகத்திற்கு போகுவதனாலேயோ இந்த மோக்ஷம் கிடையாது. த வெரி வெரி நோஷன் ஆஃப் மீ ட்ராவலிங் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு போகணுன்னா என்ன அர்த்தம், நான் இந்த மைண்டுன்னு தெல்ல தெளிவாக டிசைன் பண்ணி வச்சுருக்கேன், நான் இந்த மைண்டில் மைண்டுக்கு சாட்சி ஆத்மான்னு புரிவதுனால எங்கே நான் போகிறது, எங்கே நான் வர்றது இல்லையா? அப்போது பிரவிற்த்திகி அப்படின்னா இப்படி இந்த தவறான விஷயம் என்னுடைய திருப்தி, என்னுடைய மோட்சத்திற்கு ஏதோ ஒன்று செஞ்சு ஏதோ ஒன்று அடையணும், எப்படியோ ஒன்று நான் மாறிடணும் அப்படிங்கிறது எல்லாம் பிரவிற்த்தியை குறிக்கிறது. புரியுறதா? அதனால் என்ன நேச்சுரலாக என்னாகும், இந்த உலகத்து மேலே இந்த என்டையர் சிருஷ்டி மேலே டோட்டலாக டிபெண்ட்டாக இருப்போம். ஓகே, அப்போது அஜ்ஞான பலம். அப்போது பிரவிற்த்தியானது சம்சாரம்னு குறிப்பிடுறார். அஜ்ஞானி வந்து சம்சாரம் அப்படிங்கிற பலத்தை நன்கு அனுபவிப்பான். எப்படி, தது தக்ஞ அக்ஞா மிருக திருஷ்ணிகாதோ ஈக்ஷிதம். மிருக திருஷ்ணிகானா என்ன, மிருக திருஷ்ணிகா அப்படின்னா காணல் நீர், மிராஜ் வாட்டர். ஏன் அதற்கு மிருக திருஷ்ணிகான்னு பேர் வந்தது, மிருக திருஷ்ணி திருஷ்ணிகா அப்படின்னா, மிருக திருஷ்ணி அப்படின்னா மான், டியர். மான் என்ன பண்ணுமா, அந்த காணல் நீரை பார்த்து ஓடி ஓடி போய் குடிக்க ட்ரை பண்ணுமா. கண்டினியூஸாக இங்கே தண்ணி இருக்குது, அங்கே தண்ணி இருக்குது, அங்கே தண்ணி இருக்குது, ஆனால் கடைசி மட்டும் அதற்கு அது க
காணல் நீர்னு புரியாது. அதனாலயா என்னன்னு தெரியல மிருக திருஷ்ணிகா தௌ அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்கிறது, எது பிரவிற்த்திக்கு எது உதாரணமாக, அஜ்ஞானி என்ன பண்ணுவானா, அந்த மான் எப்படி இங்கே எனக்கு தாகம் அடங்குமா, அங்கே எனக்கு தாகம் அடங்குமா, இங்கே திருப்தி ஆகுமா, இங்கே பூர்த்தி ஆகுமா அப்படின்னு லோ லோ லோன்னு இந்த உலகத்திலேயே பல இடத்தில் இந்த உலகத்திலேருந்து பல உலகத்திற்கு இதே விஷயத்தில் முயற்சி பண்ணி கொண்டிருப்பான். தர்ம அர்த்த காம அதிலேயே உட்பட்டு இந்த பிரவிற்த்தி மார்க்கத்திலேயே தொடர்ந்து இருப்பான். ஞானி என்ன பண்ணுவான், இவர்களை பார்த்து என்ன எப்படியாவது சொல்லி கொடுத்துட்றேன் வாயேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பானா, பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாரான் ஞானி. இந்த அறிவை கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் பிரவர்த்தி எது குறிப்பிடுறது, அங்கே போகிறது இங்கே போகிறது இதனால் போகிறது அதனால் பண்ணுறது இதனால் எனக்கு திருப்தி, இந்த இதெல்லாம் அடைந்துட்டோம் என்றால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதெல்லாம் எனக்கு செட்டில்மெண்ட்டை கொடுக்கும், அதெல்லாம் எனக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கும், இவ்வளோ விஷயம் செட்டில் ஆகி ரிட்டையர்மெண்ட்டும் ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும், எல்லாம் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், அதெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். இந்த டெண்டன்சி இருக்கு இல்லையா, இது நடந்துடணும் அது நடந்துடணும் அதனால் இது இதனால் அது அப்படிங்கிறத பிரவிற்த்தியை குறிக்கிறது. இது வந்து சம்சாரத்தை குறிக்கிறது. ஏன்னா நான் இப்போ பூரணமல்ல, ஏதோ ஒன்று பண்ணி பூரணமாகணும், இது அஜ்ஞானத்துடைய விளைவு. இது ஷரீர மன அகம் திருஷ்டியாக அகமிதி மதிஹி, உடம்பு மனசை நான் என்று கருதுவதனால இது ஏற்படக்கூடிய விளைவு. தத் அக்ஞஹா, தது தத் அக்ஞஹா அப்படின்னா ஞானி, அக்ஞஹா அக்ஞானிக்கும் ஞானிக்கும் எங்கே எங்கே வேறு, தது ஈக்ஷிதம் எங்கே தெளிவாக டிஃப்ரென்ஸ் தெரியுமா, எது இண்டிகேட்டரா, சும்மா ஒரு இண்டிகேட்டர்னு சொல்லணும் அப்படின்னா அக்ஞானியானவன் பிரவிற்த்தியில் இருப்பான், ஞானியானவன் நிவிற்த்தியில் இருப்பான். புரியறதா? அப்போது நோச்சே திருஷ்டபலம் கிம் அஸ்மாத், நோச்சே நோச்சே அப்படின்னா இப்படிப்பட்ட விளைவு, இப்படிப்பட்ட ரிசல்ட். திருஷ்டபலன்னா தெல்ல தெளிவாக தெரிகின்ற, யார் எப்படி பிரவிற்த்தியில் இருந்தால் எப்படிப்பட்டவர்களுக்காக எப்படி ரியாக்ஷன்ஸ் ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கிறது, நிவர்த்தி ஞானியானால் எப்படிப்பட்ட ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்கிறது. அக்ஞானி ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பான், ஸ்ட்ரெயினில் இருப்பான், டென்ஷனில் இருப்பான், பிரவிற்த்தியோடைய எல்லாம் சினானிமஸாக அப்படியே அப்படியே துக்கத்தில் அப்படியே ஒன்று இருப்பான். ஞானி எப்படி இருப்பான், என்ன அவன் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் இல்லை சும்மா உட்கார்ந்துருந்தாலும் எவர் இன்னர் லிஷர், எவர் ரிலாக்ஸ்டு, ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா, எது ஸ்வதந்திரஹா அப்படின்னு பார்த்தோமோ. இதை இதை விட நோச்சே இப்படி விசிபிளாக என்ன இப்படிப்பட்ட விளைவு, இதை விட விதாம் திருஷ்டபலம் கிம் அஸ்மாத், இதை விட தெல்ல தெளிவாக திருஷ்டமாக இது தெரியறதே, இதை விட என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும். ஞானி என்ன பண்ணினாலும் என்ன பண்ணலாம் நிம்மதியாக சௌக்கியமாக அப்படியே இருக்கானே, என்ன அதை பார்த்தாவது நம்ம பிரவிற்த்தியிலேருந்து நிவர்த்திக்கு வரணுமா கூடாதா. விதாம் விதாம் அப்படின்னா இந்த ஞானி ஞானிகள் எது தத்ஞஹா, தஜ்ஞஹா அக்ஞஹா ரெண்டு சொல்கிறார் பாருங்க, இவா ரெண்டு பேருக்கும் வேறுபாடு பிரவிற்த்தி நிவர்த்திகி, இது விசிபிளாக தெரியறதே, இதை விட என்ன ஒரு பெரிய இண்டிகேட்டர் வேணும். நோச்சே விதாம் திருஷ்டபலம் கிம் அஸ்மாத், அப்படி ஞான பலத்தை எடுத்து சொல்கிறார். 423 அஜ்ஞானஹ்ருதய க்ரந்தே, विनाशो यद्यशेषतः अनिच्छोर्विदुषः किं नो प्रवृत्तेः कारणं स्वतः. अनिच्छोः विषयः இருக்கும், அங்கே கரெக்ஷன் என்ன பண்ணிக்கணும்னா விதுஷா அப்படின்னு பண்ணிக்கணும், அப்போ கரெக்டான அர்த்தம் நமக்கு வரும். அப்போ பிரவிற்த்திஹி சம்சாரா அப்படின்னு இந்த வார்த்தையை நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வரோம். இப்போ எது சம்சாரம் இல்லையா, எப்படி இங்கே ப்ரெசன்ட் பண்ணுறார் அப்படின்னாக்க என்ன சொன்னார், அந்த காணல் நீரை நிஜமான ஜலம்
அப்படின்னு நினைத்துண்டு அது பின்னாடியே போகுது. அதை எப்படி ஒப்பிடணும் நம்ம இல்லையா? இந்த சிருஷ்டி, இந்த உலகம், எனக்கு சுற்றி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ், சிட்டுவேஷன்ஸ், பொருள், அடைய வேண்டிய விஷயங்கள், இதற்கு எல்லாம் பேஸாக இருக்கக்கூடிய டோட்டல் தாட் ப்ராசஸ், இது எல்லாமே ஒருத்தருடைய ஜெகத் ஆகிறது. இப்போ இது பின்னாடி, இதனால் எனக்கு இது, இதனால் நான் எப்படி ஆயிடுவேன், நான் பெட்டர் ஆகிடுவேன், இது எல்லாமே அந்த காணல் நீரை உண்மையாக உண்மையாக இருக்கிற மாதிரி இருந்து உண்மையிலேயே இல்லாமல் இருக்கிறது. இப்படி சொன்னால் என்ன புரியும் இல்லையா? தோற்றத்திற்கு இருக்கிறது போல் இருக்கிறது, தூரத்திலேருந்து பார்க்கும்போது அது எனக்கு ஜலம் திருப்தி தாகத்தை சாந்தி பண்ணுறக்கூடிய ஜல ரிசோர்ஸாக இருக்கிறது, கிட்டக்க போய் பார்த்தா அப்படி ஒன்று இல்லை. அதே போல் இதை எப்படி ஒப்பிடணும் அப்படின்னா, இந்த அனாத்மா பிரபஞ்சம் எனக்கு பூர்ணத்துவத்தை கொடுத்துடும் அப்படிங்கிற எண்ணம், அதை தீவிர விசாரித்து பார்த்தோன்னா, குரு உபதேச சாஸ்திர திருஷ்டியில் பார்த்தோம் என்றால், அதனால் எனக்கு பூர்ணத்துவத்தை கொடுக்க முடியாது. இன்னும் அடுத்த தீவிரமாக சாஸ்திரத்தை விசாரம் பண்ணி பார்த்தோம் என்றால், எனக்கு பூர்ணத்துவம் அப்படிங்கிறது ஒன்று தேவையில்லை, அவசியமில்லை. ஏ ஐ ஆம் த பூர்ணஹா ஆல்ரெடி சரியா? அப்போது இங்கே சம்சாரஹா, எது உபனிஷத்தில் பிரேயஸ்ச பிரேயஸ்ன்னு சொல்கிறதோ, இங்கே பிரவர்த்திகி சம்சாரஹா, இந்த பிரவர்த்தி என்ன பண்ணுறது அப்படின்னா, அங்கே இந்த பிரவர்த்தி வந்து உலகம் என்னை திருப்தி பண்ணிவிடும், இது எனக்கு பூர்ணத்துவத்தை கொடுத்துவிடும் அப்படிங்கிற விஷயத்தை, தவறாக ஒரு விஷயத்தை வைத்து அந்த உலகத்தை பின்னாடி அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு ஓட விடுறது, அலைய விடுறது. உலகம்னா எல்லா உலகம், 1, 2, 3, 4, 14 மட்டும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும். சரி, நம்ம விரும்புறது வந்து, நம்ம கீழே இருக்கிற 6 விரும்ப மாட்டோம், 7 to 14 தான் நம்ம மேக்ஸிமம் விரும்புவோம். சரியா? அப்படி நம்ம போட்டுக்கணும். சரி, அப்போ என்ன அர்த்தம் இங்கே? அப்போது நான் அப்படிங்கிற விஷயம், அகம் அப்படிங்கிற சப்தத்திற்கு நான் என்கிற அறிவானது இல்லாமல், சரியாக புரியாமல், தெரியாமல், அஞ்ஞானத்தினால் என்ன ஆகிடுறது? நான் பூரணஸ்வரூபம், பூரணம் அகம் அப்படிங்கிறது தெரியாமல் இருப்பதனால் என்ன பண்ணுறேன்? அதற்கு நேர ஆப்போசிட்டாக, ஐ ஆம் த அபூர்ணஹா, ஐ ஆம் த இன்கம்ப்ளீட், ஐ ஆம் த இன்சிக்னிஃபிகண்ட், ஐ ஆம் த ஸ்மால் அப்படின்னு, இது எல்லாத்தையும் ஒரு வார்த்தையில் போடணும்னா அபூர்ணத்துவம். நான் அபூர்ணம் அப்படின்னு தவறாக முடிவு பண்ணி, ஆனால் என்னாகும், அந்த அபூர்ணத்தில் அப்படியே இருக்க முடியுமான்னா, அது என்னுடைய உண்மையான தன்மை இல்லாததுனால, என்ன அதிலிருந்து எப்படி விடுபடலாங்கிற உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டு எப்படி வெளிப்படுறது? பலவிதமான காமமாக வெளிப்படுறது, இச்சையாக வெளிப்படுறது. அந்த காமத்தை எப்படி பூர்த்தி பண்ணிக்க முடியும்? பலவிதமான கர்மா, பலவிதமான எஃபர்ட்ஸ், ஆக்ஷன்ஸ் இன்டெண்டட் ஃபார் மை ஃபுல்ஃபில்மெண்ட், அதற்கு பேர் பிரவிற்த்தி. பலவிதமான எஃபர்ட்ஸ், அங்கே ஓடு, இங்கே ஓடு, ஓடு ராஜா, ஓடு ராஜா, ஓடு ராஜா, ஓடு. பாரதத்தில் முடியலையா, ஜெர்மனிக்கு போ. ஜெர்மனியில் முடியலையா, அங்கேருந்து யூஎஸ்க்கு போ. யூஎஸில் முடியலையா, அங்கேருந்து கனடாவுக்கு போ. கனடாவில் முடியலையா, அங்கேருந்து யூகேக்கு வா. அங்கே முடியலையா, அங்கேருந்து ஆஸ்திரேலியா போ, சிங்கப்பூர் போ. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி இந்த சம்சார நிவர்த்திக்காக, சம்சாரம்னு என்ன தெரியாமல், சம்சார நிவர்த்திக்காக பாடுபடுகின்றவன், புரியறதா? அஜ்ஞான ஹிருதய கிரந்தே விநாசா. அப்போது இதுதான் டோட்டல் அந்த விஷயம், என்ன? அஜ்ஞான அபூர்ண காம
கர்ம அல்லது பிரவிற்த்திகி இதுதான் சம்சாரத்தோடைய விஷயம். அப்போ என்ன ஆகிறது? அக்ஞான ஹிருதய கிரந்தே விநாசா எத் அசேஷதா. அப்போது என்ன ஆகிறது? ஞானத்தினால். ஞான பலன் எப்படி சொல்கிறார் பாருங்கோ, சம்சாரத்தை டிஃபைன் பண்ணி அழகா. என்ன ஞான பலகா? என்ன ஆகிடுறது? இது எல்லாத்துக்கும் இந்த பிரவிற்த்தி அல்லது இந்த கர்மா ஆக்ஷன் சொன்னேன் இல்லையா, நன்னா புரிஞ்சுக்கணும். இங்கே பைண்டிங் ஆக்ஷனை சொல்லி கொடுக்கிறது. ஓ, இந்த கிளாஸ் கேட்டவுடனே நான் எதுவும் பண்ண மாட்டேன், அப்படியே பதக்கடீர்னு இருந்துருவேன், அப்படி யோசிக்கக்கூடாது. நான் சொன்ன ஒரு ஒரு வார்த்தையும் ஜாக்கிரதையா. இந்த அதுக்கு தான் இங்கே கர்மான்னு சொன்னாமல் பிரவிற்த்திஹி பிரயஸ்ன்னு சொல்லப்படுறது. என்னுடைய பூர்த்திக்காக இதை செய்கின்றேன், இந்த ஆசையை பூர்த்தி பண்ணுகின்றேன், அதனால் இந்த அபூர்ணனாக இருக்கக்கூடிய நான் பூரணமாயிடுவேங்கிறது டோட்டல் விஷயம் சம்சாரம் பிரவிற்த்திகி. அதோடைய மூல காரணம் அஜ்ஞானம் இல்லையா. அதனால் அஜ்ஞானமே சம்சாரம் அப்படின்னு நிறைய கிளாஸில் சொல்லியிருக்கோம் நம்ம, கரெக்டாக. அப்போது அஜ்ஞானம் என்ன பண்ணுறது? நேச்சுரலாக அஜ்ஞானத்தை முழுமையாக எடுத்து விடுகிறது. எத் அசேஷதா எப்படி சொல்கிறார்? அக்ஞான ஹிருதய கிரந்தே விநாசா எத் அசேஷதா. ஒரு எதி அசேஷதா, இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தினால் வாழ்வாங்கு வாழ்ந்து வாழ்க்கை முழுக்க இந்த படிப்புக்காகவே படிப்பிலேயே ஈடுபட்டு இதிலேயே சிந்தித்து இப்படியே இருந்து கொண்டு இந்த அறிவை அடைந்தவன் எதி அசேஷதா. அப்படி இந்த வாசனா உட்பட எல்லாவற்றையும் இதெல்லாம் விபரீத வாசனாக, மூணு விஷயம் பார்த்தோம் இல்லையா, மல நிவர்த்திகி சம்சய நிவர்த்திகி விபரீத பாவனா நிவர்த்திகி. எதி அசேஷதா அப்படி பண்ணினவன் முழுமையாக என்ன ஆகிறது? அக்ஞான விநாசா. அதனால் ஹிருதய கிரந்தே விநாசா ஹார்த கிரந்தி விமோச்சகா அப்படின்னு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அழகான பேர் இருக்கிறது. அக்ஞானம் அப்படின்னா இக்னரன்ஸ், ஹிருதய கிரந்தேகே அப்படின்னா என்ன, நிறைய இதெல்லாம் இருக்குது. ஹிருதய கிரந்தினா என்ன அர்த்தம்? அக்ஞானத்தினால, அக்ஞானத்துடைய விளைவினால ஐஎம் த அபூர்ணஹா, செல்ஃப் மிஸ்கன்செப்ஷன், நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு ஒரு தவறான அறிவை வைத்து கொண்டிருக்கின்றேன், சென்ஸ் ஆஃப் அபூர்ணஹா. அத்தியாசா படித்தோம் ஞாபகம் இருக்கா? அப்போது அத்தியாசா பிராந்திஹி அப்படின்னு இங்கே போன ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. அப்போது ஹிருதய கிரந்தேகே அக்ஞான விநாசேன ஹிருதய கிரந்தி அபி விநாசா. உங்களுக்கே புரியறது எதி அசேஷதா, இந்த ஞானத்தை நன்கு புரிந்து கொண்டு அதை நன்கு ஒருங்கிணைக்கப்பட்டவனுக்கு அஜ்ஞான சகித எல்லா விதமான அத்தியாசமும் முழுமையாக நீங்கி விடுகிறது ஞான பலனாக. அதனால் என்ன? அனிச்சோகோ விதுஷா. புரியறதா? அனிச்சோகோ விஷுத் விஷுத் விதுஷா. இங்கே விஷயான் இருக்கிறது விதுஷான்னு மாற்றிக்கணும். விதுஷா அப்படின்னா இந்த ஞானியை குறிப்பிடுறது. அந்த ஞானி எப்படி ஆகின்றான் இல்லையா, எப்படி ஆகின்றான்? அனிச்சனாக ஆகிவிடுகிறான் இல்லையா. அனிச்சா, எது அனிச்சா? பிரவிற்த்தி ரஹிதா நிவர்த்தேன. புரியுறதா? இப்போ பிரவிற்த்தினா நிறைய டீட்டெயிலாக சொல்லியாச்சு. அப்போது ஷஷ்டி விபக்தி ஃபார் தி டிசைர்லெஸ், அப்படிப்பட்டவனுக்கு அனிச்சனுக்கு கிம்னு பிரவிற்த்தே காரணம் ஸ்வதா, ஏன் அப்படிப்பட்ட விதுஷனுக்கு ஏன் பிரவிற்த்தி தேவைப்படும் அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? நீங்கள் தான் கேட்குறீர்கள், நீங்கள் தான் பதில் சொல்லணும். அப்படின்னா பிரவிற்த்தியுடைய மூல காரணமான அஜ்ஞானம் அதோடைய விளைவான அத்தியாசம் நீக்கப்பட்டவனுக்கு எப்படி பிரவிற்த்தி ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். எப்படி சம்சாரம் இருக்க முடியும்? இப்போ எல்லா விதமான சம்சாரம் எதெல்லாம் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறது? கஷ்டமாக, துக்கமாக, தாபமாக, சாரோவாக, இன்டர்னல் ப்ரெஷராக, டிப்ரெஷனாக, சப்ரெஷனாக, இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகிறது இல்லையா.
இதெல்லாம் டோட்டல் அஞ்ஞான அதிலேருந்து ஏற்படக்கூடிய விளைவாக எக்ஸ்பிரஸ் ஆகிறது. அது எப்படி ஒத்தனுக்கு ஏற்படும்? எவனுக்கு? விதுஷா. எதி அசேஷத விதுஷா அனிச்சா. அவன் நிவிருத்தியை அந்த ஞானஸ்வரூபமாக இருப்பதனால் அவனுக்கு பிரவிற்த்தி அஜ்ஞானம் கிடையாது. அஜ்ஞானம் நீங்கி விடுறது. அதனால் என்ன? அத்தியாசம் நீங்கி விடுகிறது. அதனால் என்ன? இந்த இச்சா டிசைர் இருக்கே காமம், எப்படிப்பட்ட காமம்? பைண்டிங் காமம். இதனால் நான் பூர்த்தி அடைவேன் அப்படிங்கிற இச்சை ஏற்படாது. அதனால் இதெல்லாம் பண்ணி இச்சையே இல்லைன்னா எது கர்மா, எது பிரவிற்த்தி? இல்லாமல் இருப்பான். அப்போ ஞானியெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாளா அப்படின்னா அடுத்த கேள்வி. அதற்கு தான் பகவான் என்ன சொன்னார்? லோக சங்கிரகமே வாபி சம்பஷ்யன் கர்த்தும் அர்ஹதி. அப்போ லோக சங்கிரகம் எதுவுமே இந்த செயல் செய்வது பூர்ணத்வத்தினால் செய்யப்படுகிறது, பூர்ணத்துவத்துக்காக செய்யப்படலை. ஒரு சின்ன ஒரு சம்ஸ்கிருதத்தில் அந்த விபக்தி தான் டிஃப்ரென்ஸு. இந்த ஒரு சின்ன ஒரு நாளைக்காக இந்த வார்த்தை தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது. அப்போ என்டையர் நாலேஜ் என்ன? நாளைக்காக. காகலேருந்து நாளை, பூர்ணத்துவத்துக்காக செய்யறது, பூர்ணத்துவத்தினால செய்யறது. அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறார். ஞானியானவனுக்கு சாய்ஸ் உண்டு. ஞான நிஷ்டை பண்ணவனுக்கு செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம். அவனுடைய பிராரப்தம் அவன் எவ்வளோ ஈடுபடுவான் கர்மத்தில், எவ்வளோ ஈடுபடுவாங்கிறது அந்த பிராரப்தத்தை சார்ந்தது. இந்த பிராரப்தம் ரொம்ப புண்ணியம் அதிகமாக இருந்தால் எப்படிப்பட்ட சமாதியில் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வரப்போகிறது சொல்லப்படுறது. ஓகே, அப்போது அதனால் என்ன? கர்மம் செய்தாலும் செய்யலைனாலும் அகம் பூர்ணகா என்று உணர்ந்து சுதந்திரமாக இருக்கக்கூடியவன். நேச்சுரலாக அது எப்படி மனசளவில் சொல்லணும்னா எந்த கஷ்டம் துக்கம் நஷ்டம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. வெளியில் வந்து ஏதாவது விஷயத்துக்கு கண்ணீர் விடலாம், கண்ணீர் விடாமல் இருக்கலாம், கண்ணீர் விட்டாலும் விடலைனாலும் அழுதாலும் பேசினாலும் கதறினாலும் அதெல்லாம் வெறும் விஷுவல், அப்படி காட்டுறாரு நமக்கு அவ்வளோதான் இல்லையா. உள்ளுக்குள்ளே உண்மையாகவே நன்னா நடிச்ச போடா, நீ எப்படி எழுதப்பாரு அப்படி இருக்கும் அவருக்கு. சரி, 424 எந்த விதமான பந்தம்? சர்வ பந்த விமுக்தி கர்மத்துட்பட. தத்துவத்தில் என்ன படித்தோம்? தக்ஷதா பிராப்தி அமருக்கா அப்படி சொல்கிறாருங்க. 24 வாசனானுதயோ போக்யே வைராக்யஸ்ய ததாவதிஹி அஹம் பாவோதயா பாவஹ போதஸ்ய பரமாவதிஹி லீனவ்ருத்தேரணுத்பத்திஹி மர்யாதோ பரதேஸ்து ஸா. அப்போ ஞானி எப்படி ஞான நிஷ்டையானவன் எப்படி இருப்பான்? அப்படி ஒரு இப்போ இத்தனை நேரம் 419 வைராக்கியஸ்ய பலம் போதா போதஸ்ய பலம் உபரத்தேஹே எப்படி சொன்னாரோ அந்த வைராக்கியம் உபரதி ஆதிகள், அதுக்கப்புறம் வைராக்கியம் போதம் ஞானம் உபரதிஹி. இந்த மூணு விஷயம் பார்த்தோம் இல்லையா? வைராக்கியா போதா உபரதிஹி இதோடைய என்ன, இதுவெல்லாம் இயல்பாக அவனுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த விஷயம் வைராக்கியம் உபரதி, வைராக்கியம் ஞானம் உபரத்தியோடைய மேக்சிமம் அப்படின்னு ஏதாவது அந்த மைண்டு கேட்கும் இல்லையா? மேக்சிமம் இதோடைய மேக்சிமம் என்ன அப்படின்னா இந்த ஞானியிடத்தில் அதை நேச்சுரலாக அது அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவதிகி மரியாதகா
அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்கிறார். அல்லது ஞானி வந்து எம்பாடிமெண்ட் ஆஃப் வைராகியம், எம்பாடிமெண்ட் ஆஃப் ஞானம், எம்பாடிமெண்ட் ஆஃப் உபரதிஹி அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் இங்கே ஞான பலனாக கொடுக்கப்படுறது. என்னது அப்போது இந்த வைராகியம் அப்படின்னு சொல்கிறேலே, நீங்கள் வைராகிய சதகத்தில் ஞானத்திற்காக வைராகியம், ஞானத்திற்கு வைராகியம் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஞானிக்கும் வைராகியமானது இருக்கிறது, அஜ்ஞானிக்கும் வைராகியம் இருக்கிறது. அப்போ எங்கே வேறுபடுறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், ஞானிக்கது வைராகியமானது இயல்பாக நேச்சுரலாக இருக்கும், அஜ்ஞானிக்கு சாதனையாக இருந்து அதை அடைய வேண்டிய விஷயமாக இருக்கும். அப்புறம் அஜ்ஞானியோடைய வைராகியம், ஞானியோடைய வைராகியம் எப்படி, இந்த டிகிரி வேறுபடும். பதஞ்சலியில் அபராவைராக்கியம் பராவைராக்கியம் அப்படின்னு அங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற வேறு கான்டெக்ஸ்டில், புரியுறதா? அப்போது இங்கே தேக அபிமானம், தேக அபிமான நிவர்த்தி இஸ் ஆல்சோ கால்டு வைராக்கியம். அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ், எக்ஸ்டர்னல் எக்ஸ்பீரியன்சஸ், இந்த அர்த்த காமத்தில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்லேருந்து விடுபட்டு அனித்தியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதும் அதுவும் வைராக்கியம். ஸோ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், டிஃப்ரெண்ட் கிரேடேஷன், டிகிரிஸ் இருக்கிறது, அங்கே தான் வேறுபடுமே தவிர தி ஜென்ரல் வைராக்கியம் இஸ் த சேம் வைராக்கியம். அப்போது ஞானிக்கு இருக்கக்கூடிய வைராக்கியம் ஹையஸ்ட்னு சொல்லலாம், ஜஸ்ட் ஒரு ஒரு வேறுபடுத்துறதுக்கு. அஜ்ஞானியானவன் பிகினிங் ஸ்டேஜில் இருக்குங்கிறத அப்படி நம்ம வேறுபடுத்தலாம். ஃப்ரெஜைலாக இருக்கும், ஒன்று கொஞ்சம் ஸ்திரமாக இல்லாமல் ஃபீபிள். நம்ம ஏர்போர்ட்லாம் போனோம்னா ஃப்ரெஜைல்னு போடுங்கோ, கொஞ்சம் அப்படி பண்ணலாம் அது வந்து டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இருக்கும். ஏன் எப்படி சொல்கிறாருன்னா, போக்யே வாசனா ந அனுதயா. அப்போது போக்யே வாசனா அப்படின்னா விஷய சுகங்கள், எதெல்லாம் இந்திரிய விஷயங்களாக இருக்கோ, எதெல்லாம் சப்த ரூப ஸ்பரிஷ ரச கந்தமாக பலவிதமான பலவிதமான சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் டெம்ப்டேஷனாக இருக்கிறதோ இல்லையா, அது எல்லாம் எப்படி சொல்கிறார், போக்யம் இல்லையா. அப்போது ஞானிக்கு எப்படி இருக்கும், போக்ய வாசனா ந அனுதயா இல்லையா. ஞானிக்கு இந்த போக்யம், இதை 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 அனுபவிக்க வேண்டும், இதனால் ஒரு சந்தோஷம், அதனால் ஒரு சந்தோஷம், எந்த விஷயம் எந்த சென்ஸ் ஆப்ஜெக்டை கொண்டு அந்த டெம்ப்டேஷன் எண்ணம் கூட உற்பத்தி ஆகாது, வாசனா அப்படி நான் உற்பத்தி ஆகாது, அதுவே வைராக்கியத்துடைய அவதிகி. புரியறதா எப்படி சொல்கிறாரு அப்படின்னு? இப்போ நமக்கு ஒரு உதாரணம் சொன்னோன்னா பலூன் சொல்லுவோம். பலூன் எப்படி இருக்கிறது நமக்கு, அந்த பலூன் இப்போ இருந்து அதை சின்ன வயசில் அது பலூனுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுது எக்ஸிபிஷனில் அழுதுருப்போம், அது வாங்கி விளையாடி விளையாடி அதை உடஞ்சிருத்துன்னா அதை விட அழுக அதிகமாக இருக்கும் இல்லையா. இப்போது அந்த கான்டெக்ஸ்ட், அந்த உதாரணத்தில் அந்த பலூன் இப்போ நம்ம கையில் கொடுத்தா, ஐ சின்ன வயசில் விளையாடினது அப்படின்னு அதை வந்து ஒரு அதை அழகாக யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி கொஞ்சம் விளையாடுறதுக்கும் அப்படி ட்ரை பண்ணுவோம், ஏன்னா குழந்தைக்கு விளையாட்டு காட்டுவோம். ஆனால் அது மேலே எப்படி இருக்கிறது நமக்கு, அது எந்த விஷயத்துலேயும் பலூனுக்காக இப்போ அழ மாட்டோம் இல்லையா, அதே மாதிரி இல்லையா. அப்போது இங்கே அந்த அட்டாச்மெண்ட் ராகத்வேஷமாக வெளிப்படுறக்கூடிய அந்த போக்ய விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் ந அனுதயா, அந்த வாசனா அந்த எண்ணம் கூட டோட்டலாக அது எந்த விதத்திலையும் அவனை டெம்ப் பண்ணாது, இயல்பாக சர்வ பிரபஞ்சத்தின் மேல் இன்க்ளூடிங் தேக மனசு உட்பட எல்லாவற்றிலும் பூர்ண வைராகியத்தை கொண்டவன் அப்படின்னு சொல்கிறது. அகம்பாவா அகம்பாவோதயா பாவா போதஸ்ய பரமா அவதிகி பரம அவதிகி. அப்படின்னா வாசனா அளவில் கொஞ்சம் கூட நான் இந்த உடம்பு மனசு அப்படிங்கிற தேக வாசனா அகம் தி பாடி மைண்ட் அப்படின்னு கொஞ்சம் கூட அந்த விஷயம் உற்பத்தி ஆகாத அளவுக்கு ஞான நிஷ்டை, ஞானமானது ஐக்கிய போதகம் ஒருங்கிணைக்கப்பட்டு விட்டது. அகம் அப்படிங்கிற சொல்லுக்கு கொஞ்சம் கூட டவுட் இல்லாமல் அகம் பிரம்ம அஸ்மி, ஒரு க்ஷணமும் நான் இந்த உடம்பு மனசு அப்படிங்கிற எண்ணம் உற்பத்தி ஆகாது, அதுதான்
போதஸ்ய பரமா அவதிஹி. புரியறதா? அப்போ ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டா. அதே மாதிரி லீன விருத்தேகே அனுற்பத்திஹி மரியாதா உபரத்தேகே. உபரத்தியோடைய எல்லை என்ன அப்படின்னா, லீன விருத்தேகே ந அனுபத்திஹி. கொஞ்சம் கூட அந்த பிரவிற்த்தி, இத்தனை நேரம் பிரவிற்த்தி பற்றி பேசினோம் இல்லையா, அந்த பிரவிற்த்தி, அந்த ஃபீவரிஷ் ஆக்டிவிட்டி, இதனால் எனக்கு ஒன்று ஏற்பட்டுடும், எனக்கு சுதந்திரம், எனக்கு இது அப்படின்னு கொஞ்சம் கூட அந்த பைண்டிங் விஷயம் உற்பத்தி ஆகாமல் சுதந்திரமாக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியது லீன விருத்தேகே. விருத்தேகேனா பிரவிற்த்தி இல்லையா, பிரவிற்த்தேகே அனுற்பத்திஹி. கொஞ்சம் கூட அந்த பிரவிற்த்தி விஷயத்தில் கொஞ்சம் கூட ஏற்படாமல் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஆத்ம நிஷ்டையில் இருந்து கொண்டு சாந்தி சுதந்திரமாக இருக்கக்கூடியது வந்து உபரத்தியுடைய அளவு. இதோடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.